Hi, everyone. Welcome back to my channel, Vinusha Rajashekar. So, in this video, we will see photo skill in the background. We will see the newspaper effect. And in our videos, if you are first time, click the red color subscribe button. If you click the videos, click the bell icon. Click the all button. Set the phone video. If you are watching the content, click the content. Content ideas, mention panninga na andha mari ideas ellathume implement panni unga name mention panni video start pannuvom so edhukku wait pannikitte vaanga video ku polam. Innikku photos la vandu background la oru newspaper effect eppadi kondu varudhu appdinukradha dhaan paakka porom. Idhukku first vandu ungalaoda image vandu background vandu remove pannittu ungalaoda particular ungalaoda picture mattu irukkira maadhiri or image neenga eduthukonum adukapram newspaper odaya image vandu eduthukonum. So maximum indha image background remover ku vandu ellarume play store la poi pathina background remover nariya apps irukum. So adu vandu neenga use panni neenga remove pannikalam. Na vandu idhula chrome liye vandu eppadi remove pandrathu appdinukradha indha video la solren. So indha chrome la poi pathina remove bg appdinukradha vandu click panikonga adula remove dot bg nu varum click panni ullar poi konga adula vandu indha mari upload image appdin varum. So upload kuduthe photos library and mari neenga vandu ungala gallery la irundhu photos eduthukalam. அதுக்கப்புறம் யூஸ் அப்படினு கொடுத்துட்டீங்கனா உங்களோட இமேஜ் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வந்து ரெடி ஆயிடும். அண்ட் இப்போ டவுன்லோட் கொடுத்து நான் வந்துட்டு என்னோட மொபைலுக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் இமேஜ் கொடுத்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ என்னோட இமேஜ் ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்கிட்ட கேட்டது வந்துட்டு என்னென்னா அந்த பேக்ரவுண்டில் வர நியூஸ் பேப்பர் எஃப் வந்துட்டு எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு நியூஸ் பேப்பர் newspaper background pixart னு போட்டுருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ வந்துட்டு இதில் ஏதாவது ஒன்று கிளிக் பண்ணி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள், இது எடுத்து லாங் ப்ரெஸ் பண்ணி சேவ் இமேஜ் ஆர் டவுன்லோட் இமேஜ்னு வரும். அது கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் வந்துட்டு கேலரியில் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடும். இப்போ நமக்கு வந்துட்டு எடிட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு நமக்கு தேவைப்படுற ஒரு ஆப் வந்துட்டு பிக்ஸார்ட். ஸோ இதுக்குள்ளே நான் போய்க்கிறேன். இதில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு பிக்சர் வந்துட்டு பேக்ரவுண்டாக யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த நியூஸ் பேப்பர் பிக்சர் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஆட் ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்படுற அந்த இமேஜ் வந்துட்டு மேலே வைக்க போகிற இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பிளேஸ் பண்ணுறேன். நான் வந்துட்டு ஒரு கார்னராக அது வந்துட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இப்படி வச்சுருக்கேன். அந்த அப்ளை கொடுத்துட்டேன். அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட இமேஜ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்து கொஞ்சம் உங்களுடைய ஃபேஸ் கட்டும், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிற ஒரு இந்த நியூஸ் பேப்பரும் வந்துட்டு பிளெண்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ எஃபெக்ட்ஸ் எடுத்திருக்கேன். எஃபெக்ட்ஸ் வந்து நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு கொஞ்சம் ஓல்டான ஒரு அந்த காலத்து ஒரு ஃபோட்டோ மாதிரி இது கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபிலிமில் போயிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணேனா ஃபேட் வரும் அண்ட் ப்ளர் வந்துட்டு ஃபுல்லாக கொடுத்து நாய்ஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு அந்த ஃபேட் வந்துட்டு ஒரு 44 அப்படி கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நார்மல் மல்டிப்ளை கலர் பேர்ன் இந்த மாதிரி வரும். ஸோ இதில் மல்டிப்ளை அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்துட்டு கொஞ்சம் ஓல்டான ஒரு அந்த காலத்து இமேஜ் மாதிரி ஒரு நல்ல சூப்பராக ஒரு பின்னாடி வந்துட்டு ஒரு பேக்ரவுண்டு நியூஸ் பேப்பர் எஃபெக்டோட ரெடி ஆகிடுச்சு. அண்ட் இதே மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் எடிட்டிங் வீடியோஸ் வந்துட்டு நம்மளோட சேனலில் வந்துட்டு எப்பயுமே போஸ்ட் போட்டுகிட்டே இருப்போம். அண்ட் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அண்ட் என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களை உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு மூடில் செட் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோஸோட சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பார்க்குறேன். டாட்டா, பை பை.